Next question, fifth question. The trunk of a tree has a diameter 30 cm. During the following year, the circumference grow 6 cm. First question, approximately how much did the tree's diameter grow? First question, our diameter enna vegathala increase aagudhu appdi solran grow diameter growth naka exponent a irukum illaya appo diameter increase kekkranga first question. Rendada question, what is the percentage increase in area of the tree? Andha tree oda area enna vegathala increase aagudhu adha percentage la kekkranga. இந்த கிராஸ் செக்ஷன் ஒரு மரத்தை வெட்டினோம்னாக்க அந்த கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கும், சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியா எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரங்க் ஆஃப் இயர் ட்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ அது எப்படி இருக்கும், ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், அதுக்கு நான் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது, சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுவோம், எஸ்எம்ஸ் எடுத்துக்கலாமா, எஸ்எஸ் ஈக்குவல் டு 2πr ஃபார்முலான்னா 2πr. ஒரு மரத்தை வெட்டினோம்னாக்க அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும், சர்க்கிளாக இருக்கும், ஸோ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr, எஸ்எஸ் ஈக்குவல் டு 2πr. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுது, டிஎஸ் ஈக்குவல் டு 2π இன்ட்டு ஆர், ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா டிஆர். இதில் இந்த டிஎஸ் டிஎஸ்ங்கிறதுனா சர்க்கம்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ், அதுதான் அவங்க கொடுத்துட்டாங்க க்ரோ, சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ க்ரோ ஆகுது, 6 ஈக்குவல் டு 2π இன்ட்டு டிஆர். இதுலேருந்து டிஆர் கண்டுபிடிங்க, இப்போ டிஆர் வேணும்னா அந்த 2π பையில் வந்துடும், இப்போ 3π அப்படின்னா இது வந்து டிஆரோட வேல்யூ, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரேடியஸ் இன்க்ரீஸிங் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. நமக்கு எதனுடைய இன்க்ரீஸிங் இருக்கிறாங்க, அப்ராக்சிமேட்லி ஹவு மச் டிட் த ட்ரீஸ் டயாமீட்டர் க்ரோ, அப்போ அப்ராக்சிமேட்லி சேஞ்ச் டயாமீட்டர், இது ரேடியஸ் சேஞ்ச் ஆகிறது தான் கிடைச்சிருக்கு. இப்போ டயாமீட்டர் சேஞ்ச் ஆகிறது வேணும்னாக்கா என்ன செய்யணும், அந்த 2 மட்டும் இருக்கணும், ஏன்னா ரேடியஸுக்கு டயாமீட்டருங்கிறது 2x இருக்கும். ஸோ இப்போ 6π சென்டிமீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க, அதனால் சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் த ட்ரீஸ் கிராஸ் செக்ஷன், ஏரியா ஆஃப் த ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா கண்டுபிடிப்போம், ஏரியா இன்க்ரீஸை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். இது கிராஸ் செக்ஷன், ஒரு மரத்தை வெட்டணும்னா கிராஸ் செக்ஷன் சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது, அதனுடைய ஏரியா ஏரியா ஃபார்முலா என்ன, ஏரியாவை ஏன்னு சொல்லுவோம், ஏஸ் ஈக்குவல் டு ஐஆர் ஸ்கொயர். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், டிஇ 2 ஃப்ரண்டில் வந்துடும், 2πr இன்ட்டு டிஆர் ஈக்குவல் டு 2π இன்ட்டு ரேடியஸ், ரேடியஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, டயாமீட்டர் 30 கொடுக்குறாங்க, ரேடியஸ்னாக்கா அதில் பாதி 15 இன்ட்டு டிஆர், டிஆர் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 3π ஈக்குவல் டு π கேன்சல் ஆகிடும், 2 × 3 = 6 90 இந்த ஏரியாங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இது வந்து ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. நமக்கு என்ன வேணும், என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் பர்சன்டேஜில் கேட்குறாங்க. அது ஃபார்முலா என்னன்னாக்கா DA/A இன்ட்டு 100 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படிங்கிறது DA/A × 100,
டிஏ டிஏ தான் இந்த கண்டுபிடிச்சிருக்கோம். டூ பை ஆர் டிஆர், டூ பை ஆர் இன்டு டிஆர் பை ஏ. ஏ என்ன? பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஹண்ட்ரட். பை பை கேன்சல் ஆகிடும், ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும், மீது என்ன இருக்கும்? டூ பை ஆர் டிஆர் இன்டு ஹண்ட்ரட். டூ பை ஆர் தான் தெரியும் ரேடியஸ் ஃபிஃப்டீன், இன்டு டிஆர், டிஆர் தெரியும் நமக்கு த்ரீ பை பை இன்டு ஹண்ட்ரட் ஈக்குவல். இது மூணுத்தி மல்டிபிள் பண்ணுங்கள், மூணுத்தி மல்டிபிள் பண்ணிங்கனாக்கா ஃபார்ட்டி பை ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கும். ஃபிஃப்டி நீ இதையும் அடிச்சிடலாம், அடிச்சு மல்டிபிள் பண்ணிங்கனாக்கா நாங்கள் கிடைக்கும் சரியா. சிக்ஸ்த் கொஸ்டின், அண்ட் எக் ஆஃப் எ பர்டிகுலர் பேர்டு இஸ் வெரி நியர்லி ஸ்பெரிக்கல். ஒரு பேர்டினுடைய எக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க, நியர்லி கொண்டு சொல்லியிருக்காங்க. இஃப் த ரேடியஸ் டு த இன்சைட் ஆஃப் த ஷெல் இஸ் ஃபைவ் மில்லிமீட்டர், அதில் இன்சைடு இந்த ரேடியஸ் இன்சைடு ரேடியஸ் ஃபைவ் மில்லிமீட்டர்னு இருக்காங்க, அண்ட் ரேடியஸ் டு த அவுட் சைட் ஆஃப் த ஷெல் இஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ. அவுட்சைட் ரேடியஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஷெல் அப்ராக்சிமேட்லி. இப்போ ஷெல் அப்படிங்கிறது இந்த திக்னஸ், இதனுடைய வால்யூமாக கேட்டுருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், இது ஸ்பியராக இருக்கிறதுனால வால்யூம், வால்யூம் என்னன்னு சொல்லுவோம் வி, பிசி கொல்ட்டு ஸ்பியரோட வால்யூம் என்ன? ஃபோர் பை த்ரீ பையார் கியூப், இதுதான் ஸ்பியரோட வால்யூம். இப்போ இதில் நமக்கு கேட்குறது என்ன? ஷெல்லோட வால்யூம் கேட்குறாங்க. அப்போ இந்த ஷெல்லோட வால்யூம் வேணும்னா அவுட்டர் ரேடியஸ்லேருந்து இன்னர் ரேடியஸை மைனஸ் பண்ணால் கிடைக்கும் அந்த வால்யூமில். இப்போ வி ஆஃப் அவுட்டர் ரேடியஸ் என்ன? ஃபைவ் பாயிண்ட் த்ரீ மைனஸ் வி ஆஃப் இன்னர் ரேடியஸ் என்ன? ஃபைவ் ஈக்குவல் டு. அப்போ இந்த மாதிரி வால்யூமை இந்த ஷெல் கிடச்சிடும். அது கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? வி டேஷ் ஆஃப் ஆர் இன்டு டிஆர், வி டேஷ் இன்டு டிஆர் என்ன செய்யணும்? வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் அந்த வால்யூம் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு வி டேஷ், அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ஃபோர் பை த்ரீ பை கான்ஸ்டன்ட், அதனால் இது அப்படியே இருக்கும். ஆர் கியூப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் த்ரீ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஆர் ஈக்குவல் டு த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஆர், ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஆர்னால் ஃபஸ்ட்டு இன்னர் ரேடியஸ் எடுத்துக்கணும், இன்னர் ரேடியஸ் என்ன? ஃபைவ், அதுதான் ஆர். அதுதான் என்ன ஆகுது, இன்னர் ரேடியஸ் தான் டெவலப் ஆகி அவுட்டர் ரேடியஸ் வரைக்கும் போகுது, அதனால் இன்னர் ரேடியஸ் தான் எடுத்துக்கணும். டிஆர், டிஆர்ன்றது ரேடியஸில் உள்ள இன்க்ரீஸ், ரேடியஸ் வந்து ஃபைவ், இது வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் டிஆர். ஃபைவ் பாயிண்ட் த்ரீயில் ஃபைவ் போச்சுன்னா பாயிண்ட் த்ரீ, ஜீரோ பாயிண்ட் த்ரீ மல்டிபிள் பண்ணுங்கள், ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ், ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட், ஹண்ட்ரட் இன்ட்டு பாயிண்ட் த்ரீ அடிக்கும் ஹண்ட்ரட், அது ஹண்ட்ரட் அது மட்டும் பண்ணாக்கா தேர்ட்டியா, தேர்ட்டி ஃபைவ் இப்போ நமக்கு அது மில்லிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால மில்லிமீட்டர் வால்யூம்ங்கிறதுனால க்யூப். நமக்கு கேட்குற க்வெஸ்சன் என்ன? அப்ராக்சிமேட்லி
வால்யூம் ஆஃப் த ஷெல் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ தானே அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 35 மில்லிமீட்டர் க்யூப்.